வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆலில் போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓனே மக்கள், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராம் சரண் நடித்த இப்போ ஜரிகண்டி, அதாவது தமிழில் வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான பாடல்கள் இன்னைக்கு காலைல 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தோம். அதில் முதல் இன்றைக்கி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டோட ரிலீஸ் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். எடுத்தோடனே அந்த ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி காட்டுறாங்க. ஏதோ வித்தியாசமான கலர்ஃபுல்லான ஒரு வீடுகள்லாம் கட்டியிருக்க மாதிரி சென்டரில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம சலார் படத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு வேட்டிக்கனோட சிம்பிள்ஸ் இங்கே ரெஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னு இல்லை, வேட்டிக்கனோட அந்த மைய வளாகம் இருக்குல்ல அந்த டிசைனில் வச்சுருக்காங்க நம்மள, அதே மாதிரி தான் இங்கேயும். கேம் சேஞ்சர் ராம் சரணோட படம், இந்த படம் வந்தோடனே கண்டிப்பாக பார்க்கணும். இதில் மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா ராணியும் கந்தனையும் ராணியும் வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதை குறிக்கிறதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குதுக்குள்ளே, நம்ம அதை தெளிவாகவே சொல்லுவோமே. சிக்ஸ் பேக்கில் எமன் தாண்டி, சிக்ஸ் பேக்கு அது வயிற்றில் இருக்கணும் சிக்ஸ் பேக், அதை சொல்கிறீங்களா ப்ரோ? இவங்க அதை தான் சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரகசியம் வேறில்ல என்ன மேட்டர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிக்ஸ் பேக்குன்றது ஆறை குறிக்குது, ஆறுன்னு சொல்லி கந்தனை குறிக்குது. கந்தன்றது வந்து நம்மளுடைய ராணியோட மிகப்பெரிய தளபதி. அதை குறிக்கணும். அடுத்த ஷாட்லேயே ஒரு வேடன் வேடத்தை காட்டிட்டாங்க. வேடன் வேடம் போட்டிருக்காப்புல 5 இறகுகள் தலையில் இருக்குது, 5 தலைமை கீழே பார்க்குறாப்புல. இங்கே நம்மள ஹீரோயினை வந்து மண்டை ஃபுல்லாக மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. மல்லிகைப்பூ யாரோடதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், மதுரையில் ஃபேமஸே மல்லிகை தான். மதுரையில் இருக்க ஃபேமஸான இன்னொரு கோயிலும் இன்னச்சியம்மன் தான், பச்சையம்மா. ஃபுல்லாக எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்களே ப்ரோ, என்ன ப்ரோ கொரோனா திருப்பி வரப்போகா ப்ரோங்கிட்டா? ஓ நோ, பொறுத்திருந்து பார்ப்போம். இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு கூவிட. இது கந்தன் கூட்டத்தை தான் குறிக்கும், மைசூர் கூட்டத்துக்கு பின்னாடி இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் ஒரு டாலர் போட்டிருப்பாப்பில் ராம் சரண். அந்த டாலர் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நோட் பண்ணலாம், க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த டாலரை பார்த்து அவங்களுக்கு என்ன தெரியுது, முத்து படத்தை நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம், அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி மைசூரோட அந்த சிம்பலிசம் பற்றி நம்ம பேசியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இவங்க போட்டிருக்க சிம்பிளை பாருங்கள், 2 யானை நிற்கிது, நடுவில் விநாயகர் சிலை இருக்குது. மைசூர் பாண்டியன் தானே பல வேலை பார்த்துட்டு இருக்காப்புல, கந்தன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காப்புல, அவர் கொடுத்த அசைமெண்ட்டை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காப்புல. இத்தோட இந்த கேம் சேஞ்சர் வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகனை ஆலில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கேம் சேஞ்சர் நடக்க போகுது. என்னுடைய அன்பு மக்கள், எங்களை உற்று கவனியுங்கள், நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள்.